மாந்திரிக குரு சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கிரகப்பெயர்ச்சிகள் என்றால் என்ன? கிரகப்பெயர்ச்சிகளை ஒருவருடைய ஜாதகத்தை வைத்தே கணிக்க முடியும். நாம் சனி பெயர்ச்சி ஆனாலும் சரி, குரு பெயர்ச்சி ஆனாலும் சரி, ராகு கேது பெயர்ச்சிகள் மற்றும் இதர கிரக பெயர்ச்சிகள், ஏனைய பத்திரிகைகள் மற்றும் புத்தகங்கள் இப்படி பலவிதமாக படித்தும் பார்த்தும் தெரிந்து கொள்கிறோம். கிரக பெயர்ச்சிகள் ஒரு சிலருக்கு நல்ல பலன்களையும் ஒரு சிலருக்கு தீய பலன்களையும் கொடுப்பதாக அமைகிறது. இவை அனைத்தும் நாம் பத்திரிகை மற்றும் இதர வழிகளில் படித்தும் பார்த்தும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மை நிலை என்ன? ஒருவருக்கு ஜென்மத்தில் குரு என்று வைத்துக் கொள்வோம். இப்படி ஜென்மத்தில் குரு வரும் பட்சத்தில் அவருக்கு பல கெடு பலன்கள் வரும் என்று கணிக்கப்படுகிறது. சனி பெயர்ச்சியில் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி என்றும் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் நடக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் நாம் பார்த்தமையானால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகம், அதில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி கிரக அமைப்புகளின் அடிப்படையிலேயே உங்களுக்கான இந்த கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள் கிடைக்கிறது. கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஜென்மகுரு, அஷ்டமத்து சனி போன்றவைகள் உங்களை அவ்வளவாக பாதிக்காது. உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை என்றால் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் தடைபட வாய்ப்பிருக்கிறது. ஆகவே எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதும் சரி கெட்டதும் சரி எது நடப்பதாயினும் உங்கள் ஜாதகத்தை அடிப்படையில் வைத்து அவைகள் நடக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அஷ்டமத்து சனி இது போன்ற கிரக பெயர்ச்சிகளின் பலன்களை நாம் நம்முடைய ஜாதகத்தை வைத்து பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். பொது பலன்களால் நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில் இல்லை. அவை சந்திரனை வைத்து கணிக்கப்படுகின்றன. ஆகையால் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் காண்பித்தால் எந்த ஒரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த கிரக பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு துல்லியமாக கணித்து அதற்கான பரிகாரங்களையும் உங்களுக்கு வழங்கி விடுவார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.